ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற ஓடிஐ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓடிஐ. இதுக்கு முன்னாடி மூணு T20 நடந்திருக்கு, ஸோ அதை பற்றி பார்த்தோம். இப்போ என்னென்னா, இதில் வந்து 11 டீம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தயவுசெய்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய் டீமை பார்க்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் 11 டீமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். அதோட ரீசன்ஸை நான் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களால் ஈஸியாக அதுலேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து நல்ல டீம் போட முடியும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து T20 ஓடிஐக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. T20 பொறுத்த வரைக்கும் 20 ஓவர் இருக்குது, ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 50 ஓவர் இருக்குது. ஸோ 20 ஓவர்லேயும் அதே 10 விக்கெட்டு தான், நமக்கு 11 பிளேயர்ஸ் தான். அந்த 50 ஓவருக்குமே வந்து 11 பிளேயர்ஸ் தான், கரெக்டுங்களா? இப்போ என்ன நடக்கும்னா, T20 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்பீடாக ரன் அடிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போது நல்ல பேட்ஸ்மேன் கூட டக் அவுட் ஆகிடலாம். நான் புதுசாக வர்றவங்க இல்லை வந்து சரியாக விளையாடாதவங்க கூட 100 ரன் அடிச்சிடலாம். இது வந்து T20 நடக்கும். ஆனால் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்காது. எப்பயாவது நடக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து நடக்காது. அதில் என்னென்னா, ஓவர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால எப்பயுமே நல்லா அடிக்கிற பிளேயர்ஸ் வந்து நின்று விளையாடுவாங்க. ஓகேங்களா? அது புரிஞ்சுங்களா? ஓகே, நம்ம வீடியோ இப்போ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஆப்புக்கோட லிங்க் வந்து கீழே இருக்குது, அதை இறக்கி வச்சிங்க. அதில் வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓடிஐயில் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயிலை பார்த்துங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பிளேயரையும் நீங்கள் பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு ஓடிஐன்றதுனால இதில் சில சேஞ்சஸ் நடக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ டி மேலன் வந்து T20 இருந்தார், இதில் இல்லை. சப்போஸ் வந்து அவர் ஜான்சன் ராய்க்கு பதிலும் வரலாம், பிரீஸ்டோவுக்கு பதிலும் உள்ளே வரலாம், ஜே ரோட்டுக்கு பதிலும் உள்ளே வரலாம், இல்லை இ மார்கன் எடுத்துகிட்டு கூட அவர் உள்ளே வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7வது இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து சி ஓக்கஸ் அவர் வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அவர் வந்துடுவார், அப்படி இல்லைன்னா ஜார்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வரலாம், வராமலும் போகலாம். இன்னொருத்தர் இருக்கார், கிரிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட வரலாம். ஸோ பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகலாம், அதை நம்ம வந்து அவ்வளோ கரெக்டாக சொல்லிட முடியாது. அதனால் கொஞ்சம் பிளேயர்ஸை பார்த்துங்க. அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிளேயர்ஸ் மாறினா கூட நீங்கள் புதுசாக வர்றவங்களை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, பிச் ரிப்போர்ட்டு பார்த்துடலாம். பிச் ரிப்போர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது பேட்டிங்க்கும் உங்களுக்கு பவுலிங்க்கும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்பீடு பவுலர் கொஞ்சம் அதிகமாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் ஸ்பீடு பவுலர் அதிகமாக விக்கெட் எடுப்பாங்க, ஸ்பின் பவுலருக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சில டைம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்பின் பவுலருக்கு அதிகமாக விக்கெட் விழுது. யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு கூட எடுத்துடுறாங்க, 5 விக்கெட்டு கூட எடுத்துடுறாங்க. அதுவும் ஓடிஐயில் 5 விக்கெட் எடுக்கிறதெல்லாம் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து வெதர் ரிப்போர்ட் பாருங்கள். இதில் வந்து மழை வராதுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் க்ளவுடாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. மேபி மழை வந்தாலும் அதை நம்ம வர அப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி, நீங்கள் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள். மழை வர்ற மாதிரி ஒரு லைட்டாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 50 ஓவர் அப்போது வந்து நிறையா அந்த மேட்ச் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போது இது வந்து நம்ம 11 டீம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, கிளியர் ஸ்கை, மேக்ஸிமம் மழை வராதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து மழை வர்றது வாய்ப்பு இல்லைன்ற ஒரே கான்செப்டில் நம்ம வந்து டீம் எடுத்திருக்கோம். மழை வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப டீம் போடாதீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 1 or 2 டீம்ஸ் இல்லை 4 டீம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஹெட்டு ஹெட்டு பாருங்கள், T20 மாதிரி தான். ஆனால் T20 பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஜாஸ்தி இருந்துச்சு, ஆஸ்திரேலியா கம்மியாக இருந்துச்சு. இதில் ஆஸ்திரேலியா ஜாஸ்தி இருக்குது, உங்களுக்கு வந்து இங்கிலாந்து வந்து கம்மியாக இருக்குது. நல்லா புரிஞ்சிங்க, இவங்க ரெண்டு டீமுமே பக்கா டீம். யாருக்கும் வந்து கம்மி ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த டீம்ஸ் இருக்குது, பவுலர்ஸும் சரி உங்களுக்கு வந்து பேட்டிங் பண்ணுறவங்களும் சரி, கரெக்டுங்களா? அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பக்கம் ஸ்ட்ராங்கு பேட்ஸ்மேன் அதாவது பேட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க, இந்த பக்கமும் பேட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உங்களுக்கு பவுலர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மேட்ச்சில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து இந்த 11 டீமையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஒரே மாடல் போட்டிங்கன்னா, ஒரு டீம் போச்சுன்னா எல்லாமே போயிடும். ஓகேவா? அதனால் நான் இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டால் என்ன பண்ணுறது, இவங்க நிறைய விக்கெட் எடுத்தால் என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி யோசித்து நான் டீம் எடுத்துருக்கேன். அதனால தான் நான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நான் சொன்னது. ஓகேவா? இது பேலன்ஸ்டு பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம டீம் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து டீம் எப்படி ஒவ்வொரு டீமாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீமு,
ஃபஸ்ட்டு டீமில் இது எப்படி எடுத்துருக்கேன்னா, நிறைய ரன்னு வந்துச்சுன்னா, அதாவது ரெண்டு சைடு பேட்டிங்கும் நல்லா ரன் அடித்தாங்கன்னா எப்படி டீம் போடணுமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நிறைய விக்கெட் விழுந்துச்சுன்னா இந்த டீம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், வார்னர் எடுத்திருக்கேன், ஸ்மித்தை எடுத்திருக்கேன், இவர் வந்து லேபர் சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தரை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இவர் வந்து சில மேட்ச்சில் உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸும் வரும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவார். சில மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? இவர் வந்து சில மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸை கூட போட்டிருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் வந்து ஃபின்ச் வந்து மிஸ்ஸிங்கு. ஆக்சுவலாக ஃபின்ச் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் வேணால் ஃபின்ச்சை எடுத்துங்க. நான் நாலு டைப்பு போட்டிருக்கேன். இந்த மூணு பிளேயரில் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தடுத்து ஃபின்ச்சும் வருவார், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பிரேஸ்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவர் தான், பட் பண்ணலை. மேபி T20 வந்து நான் சொன்னேன் இல்லையா, எல்லோரும் வந்து கொஞ்சம் ரன் அடிக்கணுன்ற வேகத்திலேயே கொஞ்சம் ஸ்பீட்லேயே வந்து விக்கெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர்ஸ் இருக்குது, பொறுமையாக அடிக்கலான்னா சில பேர் நின்று விளையாடுவாங்க. அந்த மாதிரி நின்று விளையாடுறதுல பிரேஸ்டோ ஓரளவுக்கு விளையாடுவார். பட்லர் சொல்லவே வேண்டாம், அவருக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நல்லா ரன் அடிப்பார். ஸோ அவரை மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணாதது நல்லது. ஓகேவா? அடுத்தது ஜாசன் ரை எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஜே ரூட்டை கூட நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் வந்து இ மார்கனை கூட எடுக்கலாம். நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக கொடுக்குறேன் அந்த டீமு, நீங்கள் மாற்றி எடுத்துக்கிறதுனா எடுத்துங்க. ஓகேவா? அடுத்து சி ஒர்க்கர்ஸ் வந்து எடுத்திருக்கேன், மேக்ஸ்வெல் எடுத்திருக்கேன். இது எல்லாருமே எடுப்பாங்க. இந்த டாப்பில் இருக்க செட்டப்பு அதிகபட்சம் எல்லாருமே எடுப்பாங்க. இவர் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அது பார்த்துங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வார்னர் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஓவர்ஸ் நிறையா இருக்குது. வார்னர் சப்போஸ் நின்றுட்டாருன்னா கண்டிப்பாக வந்து 100 போடாமல் விட மாட்டார். அதே மாதிரி ஜாசன் ராயும் வந்து ஜே ரூட்டும் அப்படி தான். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நின்று விளையாடுவாங்க. ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், கவனிச்சிங்க. இப்போ T20யை பொறுத்த வரைக்கும் புதுசாக வர்றவங்களையோ இல்லை கம்மியாக பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணுறவங்களையோ கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க 20 ஓவர் தானே இருக்குது அப்படின்னு எல்லோரும் ரொம்ப அந்த ப்ரெஷரில் விளையாடும் போது நல்லா விளையாடுறவங்க டக் அவுட் ஆயிடுவாங்க. புதுசாக வர்றவங்க பார்த்திங்கன்னா 100 அடிச்சிடலாம், 75 அடிக்கலாம், 50 அடிக்கலாம். ஆனால் இப்போ ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர் கிடையாது. அதாவது 50 ஓவர் இருக்கிறதுனால பொறுமையாக நின்று விளையாடுவாங்க. அப்போது நம்ம வந்து நின்று விளையாடும் போது யாருக்கு வந்து கெப்பாசிட்டி, அதாவது 100 அடிக்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் நீங்கள் கேப்டன் சான்ஸு வந்து கொடுக்கணும். அவங்க தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க நின்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக 100 அடிச்சிருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் கேப்டனும் வைஸ் கேப்டனும் செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு கேப்டனு ரிஸ்க்கு வைஸ் கேப்டன்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. டீமை தான் ரிஸ்க்காக ட்ரை பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? கேப்டன் வைஸ் கேப்டனை ரிஸ்க்காக ட்ரை பண்ணவே கூடாது. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அது மேக்ஸிமம் ஃபெயிலியரில் தான் முடியும். ஓகேவா? ஆனால் ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க, அப்படியும் வின் பண்ணுறாங்க. ஓகே, மேக்ஸிமம் நமக்கு பாசிபிலிட்டிஸ் எது இருக்கோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? டீமை வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறதுல தப்பு இல்லை. ஏன்னா விக்கெட் யாருக்கு உள்ளவனு தெரியாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, எல்லாரோட ஒரே பிரச்சனை என்னென்னா, நாங்கள் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டேன். ஒன்று வந்து டீமை சேஃபாக எடுக்கிறது ஒரு டைப்பு, அதில் வந்து நீங்கள் சேஃபாக எடுக்கிறத விட கொஞ்சம் ரிஸ்க்காக எடுத்திங்கன்னா பெட்ரு ஓடிஐயை பொறுத்த வரைக்கும். ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் சேஃபாக தான் எடுக்கணும். T20யை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, டீமை சேஃபாக எடுத்தால் கூட கேப்டன் வைஸ் கேப்டனை ரிஸ்க்காக போடணும். ஏன்னா எந்த பிளேயர் விக்கெட் எடுப்பார், யார் வந்து புதுசாக வர்றவங்க யார் டக்குன்னு 100 அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படி ட்ரை பண்ணுறோம். அதுலேயும் சேஃபாக போட்டு வின் பண்ணலாம், பட் ஆனால் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக மட்டுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். டீமை வேணால் கொஞ்சம் ரிஸ்கியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கீழே பவுலர்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நிறைய பாயிண்ட் பிரச்சனை இருக்குது இதில். இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் 9, 8, 10.5, 10 எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா வந்து வார்னரு, ஸ்மித்து, ஜாசன் ராய், பட்லரு, பிரேஸ்டோர்லாம் எடுத்தீங்கன்னா கீழே வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஸோ பவுலர்ஸை உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதில் வந்து 10 ஓவர் அது கிட்ட போடுவாங்க. ஸோ அதனால் விக்கெட் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல்ரவுண்டரும் பவுலர் போடுவாங்க, பவுலிங் பண்ணுவாங்க, கண்டிப்பாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பேட்டிங் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு இந்த டீமை எடுத்திருக்கேன். ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 பவுலர் இருக்கணும். அதாவது ஆல்ரவுண்டரோட சேர்த்து 6 பவுலர் செலக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக ஓடிஐக்கு. ஆனால் நம்ம 5 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் மேலே பேட்டிங் பண்ணுறவங்கள யாராவது குறைச்சிக்கிட்டு கூட நீங்கள் வந்து பவுலிங்க்கு எடுத்துங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு டீமு. ரெண்டாவது டீம் பார்க்கலாம்.
ரெண்டாவது டீம் பாருங்கள், நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, இது அப்படியே தான் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், பவுலர்ஸ் வந்து பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. நம்ம நினைக்கிற பவுலர்ஸ் எல்லாம் எடுக்க முடியலைன்னா மேலே நீங்கள் ஸ்ட்ராங்காக போடும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருது. ஓகேவா? இப்போ இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, கேப்டனையும் சேஞ்ச் பண்ணலை, வைஸ் கேப்டனையும் சேஞ்ச் பண்ணல. நான் சொல்லிட்டேன், கேப்டனையும் நீங்கள் வேணால் மாற்றி கொடுத்துங்க, வைஸ் கேப்டனையும் கொடுங்க. ஆனால் கொடுக்குற நீங்கள் வந்து அவர் 100 அடிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த மாதிரி யோசித்து நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? எல்லோரும் அடிப்பாங்க, பட் அது இப்போ ஒரு 10 மேட்ச் நடக்குதுன்னா சில பேர் வந்து ஒரு 5 மேட்ச்சில் வந்து அந்த 100 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? 10 மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் 100 அடிக்கிறாருன்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேவா? இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்மித் இருந்திருப்பார், நான் ஃபின்ச் எடுத்திருக்கேன், புரிஞ்சுங்களா? மீதி எல்லா பிளேயர்ஸும் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த பக்கம் வந்து ஓகஸ் இருக்கார், இந்த பக்கம் மேக்ஸ்வெல் இருக்கார். இங்கே சொல்ல மறந்துட்டேன், இந்த ஓகஸ் வந்து நல்லா வந்து பர்ஃபார்மர் தான். நீங்கள் இவருக்கு பதில் சாம் கரனும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. மொய்தீன் அலியை நான் விட்டுட்டேன், நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் அது, அதை நீங்கள் மாற்றிங்க. நீங்கள் வேணால் இவரை ஒரு டீம்லேயும் அவரை மொய்தீன் அலியை ஒரு டீம்லேயும் சாம் கரனை ஒரு டீம்லேயும் நீங்கள் மாற்றிங்க. நான் வந்து இந்த ஃபின்ச்சு ஸ்மித்து மாற்றுறேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்கள் அப்படி கூட மாற்றிங்க. இன்னொரு விஷயம், இந்த 11 டீம் நான் சொல்கிறது வந்து ஒரு மாடல் தான். நீங்கள் வந்து இந்த 11 டீமையும் போடாதீங்க, ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஓடியை என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் 1 or 2 டீம்ஸு மேக்ஸிமம் 3-4 டீம்லேயே க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் ஏன் 11 டீம் கொடுக்குறேன்னா, இது ஒரு மாடல். உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாடலை பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கும், இது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது என்னோடய அனுபவத்தில் நான் பண்ணது. ஓகே? உங்களுக்கு எந்த டீம் வந்து ஓரளவுக்கு தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த டீம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு, அதை நீங்கள் எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? 11 டீமும் நீங்கள் போடுங்கன்னு சொல்லலை, நிறைய பேர் 11 டீம் எதிர்பார்க்குறீங்க, அதனால் போடுறேன். ஓகேவா? அதுமாதிரி ஆல்ரவுண்டர்ஸில் மாற்றிங்க. இப்போ மூணாவது டீம் பார்க்கலாம். மூணாவது டீம் பார்த்திங்கன்னா சேம் தான், வார்னரை விட்டுட்டேன். இந்த இடத்துல வார்னரை தூக்கிட்டேன் நான், ஸ்மித்து ஃபின்ச்சு இவர் அப்படியே வச்சிட்டேன் நான், கரெக்டுங்களா? மீதி எல்லா பிளேயர்ஸும் அப்படியே தான் இருக்காங்க. நீங்கள் மேக்ஸ்வெல் மாற்றுறதுனா மாற்றிங்க, ஓகஸ் வந்து மொய்தீன் அலி மாற்றிங்க, உங்களை சாம் கரனை மாற்றிங்க, எப்படின்னு மாற்றிங்க, இல்லை புதுசாக யாராவது ஆல்ரவுண்டர்ஸ் வந்தால் மாற்றிங்க. அதே மாதிரி பவுலர்ஸில் தயவுசெய்து நீங்கள் பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி, இதில் நிறைய பேரை விட்டுருக்கேன், எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து மீட் ஆகலை, மேலே ஸ்ட்ராங்காக போடும்போது கீழே பாயிண்ட்ஸ் மீட் ஆகலை, ஸோ அதை நீங்கள் மாற்றிங்க. இது மூணாவது டீமு. இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டீம்லேயும் இந்த இடத்துல இருக்க பிளேயர்ஸை தான் நான் மாற்றிக்கிட்டு வர்றேன். ஃபின்ச்சு, ஸ்மித்து, அப்புறம் வார்னரையே தூக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டீமில் வந்து வார்னர் இருந்தார், இங்கே வந்து ஜாசன் ராய் இருக்க போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து ஜே ரூட்டு போட்டுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி ஃபின்ச்சுக்கு நீங்கள் கேப்டன் கொடுக்குறதுன்னு கொடுத்துங்க. நான் இந்த பக்கம் ஜாசன் ராய்க்கு கேப்டன் கொடுத்துருக்கேன், பட்லருக்கு கூட கேப்டன் சான்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து மூணாவது டீமு. அடுத்து 4th டீம் பார்த்தலாம். 4th டீமும் இதே ஃபார்மெட்டு தான். அதில் வந்து வார்னரை உள்ளே கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல லேபர் சேஞ்சுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இந்த 3rd பிளேஸில் எங்கிட்ட ஒருத்தர் இருந்தார், அவரை தூக்கிட்டேன். இது ஆனால் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாருமே டீம் போடுவாங்க ஸ்ட்ராங்காக. வார்னரு, ஸ்மித்து, ஃபின்ச்சு இவங்க 3 பேரையும் விடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 3 டீமில் அந்த 3 பேரில் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஏன்னா யார் இருந்தாலும் டக்குன்னு டக் அவுட் ஆகிடலாம். ஸோ அந்த கான்செப்டில் அதை எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போது அவங்க 3 பேரும் நல்லா விளையாடுறதா நினச்சிக்கிட்டு எடுத்திருக்கேன். நம்ம எப்படி இமேஜின் பண்ணுறோமோ அப்படி தான் டீமை எடுக்கணும், அப்போ தான் வந்து அது நடக்கும் போது அந்த டீம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 பேட்ஸ்மேனை நான் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ஆல்ரவுண்டர்ஸையும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இங்கே பவுலர்ஸை நீங்கள், நான் கொஞ்சம் இவங்க எல்லாரோட பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது, மேபி இதில் 10 ஓவர் போடும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். கே ரிச்சர்ட்ஸன் 4 விக்கெட் எடுத்துடலாம், இவர் ஆசு விட்டு கூட எடுத்துடலாம், உங்களுக்கு வந்து மார்க் விட்டு இவர் கூட எடுத்துடலாம், யார் வேணாலும் வந்து உங்களுக்கு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட் எடுக்கிறத மட்டும் இவர் தான் எடுப்பார், இவர் தான் எடுக்க மாட்டார்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அது பார்த்துங்க. அடுத்தது 5th டீம் பார்த்துடலாம். 5th டீம் நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா, நான் அதுக்கு தான் சொன்னேன், யாரும் வந்து டீமை வந்து டக்குன்னு வந்து பார்த்துடாதீங்க, கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது. 5th டீம் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா, 3 கீப்பர் நல்லா கவனிங்க. நான் 3 கீப்பர் மேக்ஸிமம் யாரும் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மி கீப்பர் எடுக்கிறது. ஓகேவா? நீங்கள் வேணால் பிரேஸ்டோ ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணீங்க, ஆனால் பட்லர் பண்ணாதீங்க,
பண்ணணும், ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னா பண்ணிங்க ஓகேங்களா. ஆனால் இந்த மூணு கீப்பர் ஃபார்மெட்டில் ஒரு டீமாவது போட ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸை எடுத்துட்டேன். இந்த பிளேயர்ஸை வேணால் நீங்கள் மாற்றிங்க, ஸ்மித்து உள்ளே கொண்டு வாங்க, இல்லை வார்னரை தூக்கிட்டு ஸ்மித்து கொண்டு வாங்க, இங்கே ஜாசன் ராயை கொண்டு வாங்க, ரூட் கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா. இல்லை ஜாசன் ராயும் ரூட்டையும் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் வார்னரையோ இல்லை ஃபின்ச்சையோ இல்லை ஸ்மித்தையோ அப்படி வச்சு கூட மூணு டீம் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நான் டீமை எடுத்துகிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனை இங்கே கொடுத்துட்டேன். ஏன்னா இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸு கிடைக்கும், அதே சமயத்தில் பவுலிங் சான்ஸும் கிடைக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து ஆளுக்கு ஒரு 30 ரன் அடித்தா கூட இந்த டீம் டாப்பில் போகிறதுக்கு டவுட்டே இல்லை, டாப்பில் வந்துடும் ஓகேங்களா. இங்கே பிரச்சனை என்னென்னா T20 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க பிளேயர்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஓகேவா. ஏன்னா அவன் பின்னாடி வர்றதுக்குள்ளே அவன் இந்த ஓவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா லாஸ்ட்டு பவுலர் வரைக்குமே அந்த ஓவர்ஸ் இருக்கும். ஏன்னா இடையில விக்கெட் ஆகிட்டாங்கன்னா 2-3 விக்கெட் ஆகிடுச்சு ஸ்டார்டிங்லேயோ இல்லை இடையிலேயே ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவுலர் வரைக்கும் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிது. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மின்ஸ் இருக்கார், ஸ்டார்க் இருக்கார், அவங்கெல்லாம் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க கரெக்டுங்களா. அவங்கள்ட்டலாம் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா சில மேட்ச்லாம் பார்த்துருக்கேன், 100 அடிச்சிருக்காரு ஒரு சில மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி கூட கிடைக்கும், 80 கூட அடித்தாருன்னு நினச்சேன் லாஸ்ட்டு ஏதோ ஒரு மேட்ச்சில் பார்த்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம அவங்க விக்கெட் எடுக்கலன்னா கூட அந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்கேயோ போயிடுது. ஆனால் இங்கே நமக்கு வந்து அந்த கிரெடிட் பாயிண்ட் பிரச்சனை இருக்குது, அதனால் என்னால் ஸ்டார்க்கு கம்மின்ஸ் எடுக்க முடியல. நீங்கள் பார்த்து எடுத்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்க பிளேயர்ஸை யாரையாவது ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் இழந்தால் தான் இன்னொன்று வந்து எடுக்கிற மாதிரி இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா. அது பார்த்துங்க. இது வந்து 5வது டீம். இதெல்லாம் மாடல், ஃபஸ்ட்டு 4 டீமும் ஒரே மாடல் தான், ஆனால் பிளேயர்ஸ் மாற்றி போட்டிருக்கேன். இது ஒரு மாடல் ஓகேங்களா. இப்போ 6வது டீம் பார்த்துடலாம் ஓகே. இது வந்து 6th டீமு, நல்லா கவனமாக கேட்டுங்க. இதெல்லாம் ஒரு மாடல் கொடுக்குறேன், இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக இந்த டீம் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு தான் டீம் போடணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேட்டுங்க. இப்போது இந்த கான்செப்டில் இந்த 6th டீம் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஸ்திரேலியா டீம் அந்த டீம் வந்து டாப்பில் இருக்க பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்லா விளையாடுறதா நினச்சிங்க. அதாவது விக்கெட்டே விழுவலை, விக்கெட் விழுவலைன்னா எல்லாருமே ஒரு 30-40 ரன்னு இல்லை 50 ரன்னு, யாரோ ஒருத்தர் வந்து 100 அந்த மாதிரி அடிக்கிறாங்க, டாப் பிளேயர்ஸ் வந்து பக்கா விளையாடுறாங்க அப்படின்னு வச்சுங்க. அப்போது அந்த கான்செப்டில் நான் டீம் எடுத்திருக்கேன். ஸோ 4 ஸ்டார்டிங்கில் இருக்க 4 பேட்ஸ்மேனு வித் ஆல்ரவுண்டோடு சேர்த்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பேட்ஸ்மேனை மிஸ் பண்ணியிருக்கேன், லேபர் சேஞ்சுன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை நீங்கள் எடுக்கிறதுனா எடுங்க, பட் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அப்படி எடுக்கும் போது என்ன ஆகுது, மேக்ஸ்வெல்ல விடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துங்க. இப்போது இவங்க வந்து ஆஸ்திரேலியா டீமு சூப்பராக விளையாடுறாங்க, டாப்பில் இருக்க அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்களோ 2வது பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அது விஷயம் இல்லை, அவங்க டாப்பில் இருக்க பேட்ஸ்மேனை அவுட் ஆகாமல் விளையாடுறாங்க. இந்த கான்செப்ட் தான் இந்த டீமு ஓகேங்களா. அப்படி நடக்கும்போது ஆப்போசிட் டீம்லேயும் டாப்பில் இருக்கவங்க நல்லா விளையாடலாம். ஆனால் நிறைய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டாப்பில் இருக்க பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாண்டாங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க வந்து டாப்பில் இருக்கவங்க அவுட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இங்கிலாந்து டீமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4வது பிளேஸில் இ மார்க்கன் இருக்கார், அவரை எடுத்துட்டேன். 5வது பிளேஸில் வந்து ஜாஸ் பட்லர் இருக்கார், அவரை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து 6வது பிளேஸில் ஆக்சுவலி மொய்தீன் அலி இருக்கார், நான் வந்து 7வது பிளேஸில் இருக்க சி ஓகஸை எடுத்துக்கிட்டேன். அதாவது 3-4 அதாவது 4-5-6 அந்த பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க 3 பிளேயர்ஸ் இருக்காங்களே, ஜாசன் ராய், பிரைஸ்டோ, ரூட், இவங்க 3 பேர் டாப்பில் இருக்காங்க. இந்த டாப்பில் இருக்க 3 பிளேயர்ஸில் 2 பிளேயர் வந்து டக் அவுட் ஆகுறதாவோ இல்லை ஒருத்தர் டக் அவுட்டு ஒருத்தர் வந்து சரியாக ரன் அடிக்கலை அந்த கான்செப்டில் வச்சுங்க. அப்போது அந்த 3 பிளேயரில் யாரோ ஒருத்தர், நீங்கள் 3 பிளேயரையும் விடுறதுனா கூட விட்டுங்க, ஆனால் 3 பிளேயரும் விடுறதுக்கு மனசு வராது, ஏன்னா எல்லாருமே நல்லா விளையாடக்கூடியவங்க தான். ஸோ அதனால் நான் இப்போ டீம் 6ல் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரைஸ்டோவை உள்ளே கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஜாசன் ராயும் விட்டுட்டேன், உங்களுக்கு வந்து ஜே ரூட்டையும் விட்டுட்டேன். இது ஒரு கான்செப்ட். பவுலர்ஸை நான் எந்த ஐடியாவும் இல்லை, என்னென்னா ஒரு ஐடியா மட்டும் பண்ணியிருக்கேன், இவங்க நல்லா பேட்டிங் பண்ணும்போது பவுலர்ஸ் வந்து இங்கே கம்மியாக எடுத்திருக்கேன், அது ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். அதனால தான் இங்கே 2 பேரும் இங்கே ஒருத்தரும் எடுத்திருக்கேன். ஆனால் பவுலர்ஸு இந்த மாதிரி பேட்டிங் பண்ணுறவங்க நல்லா பேட்டிங் பண்ணுறவங்களை எடுக்கும்போது பவுலர்ஸுக்கு பாயிண்ட்ஸ் குறைஞ்சி போயிடுது, எடுக்க முடியல. அந்த பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யாரை மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ எடுத்துங்க ஓகேங்களா. ஏன்னா எல்லாருமே வந்து 10 ஓவர் போடுவாங்க, மேக்ஸிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அடுத்து 7வது டீம் பார்த்துடலாம். 7வது டீம் பார்த்தீங்கன்னாலும் அதே கான்செப்ட் தான்,
நான் என்ன பண்ணிடுறேன்னா, கிரெடிட் பாயிண்ட்டு குறைஞ்சதுனால நான் பவுலர்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல பிரைஸ்டோ இருந்தார் இல்லையா, அவரை நான் வந்து எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ஜே ரூட்டை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி பட்லர், இ மார்கன், அதாவது நாலாவது பிளேஸ், அஞ்சாவது பிளேஸ், ஆறு, ஏழாவது பிளேஸ் இவர், இதை நான் வச்சுருக்கேன். பிரைஸ்டோக்கு பதில் ஜே ரூட்டை உள்ளே கொண்டு வந்துட்டேன். மற்றபடி இந்த இடத்துல நான் வந்து ஸ்மித்தை விட்டுட்டேன், ஏன்னா எனக்கு பாயிண்ட்ஸு போட முடியல. ஓகே, உங்களுக்கு வேறு யாராவது மிஸ் பண்ணிவிட்டு போட முடிஞ்சால் போட்டுங்க. இது ஏழாவது டீம். இப்போ ஆறாவது டீமே தான் ஏழாவது டீமும், அதில் பிரைஸ்டோ இருந்தார், இதில் ஜே ரூட் இருந்தார். இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் நான் ஏன் கேப்டன் வந்து ஓக்கஸ் கொடுத்துருக்கேன்னா, சப்போஸ் டாப்பில் எல்லாம் விளையாடுறவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா பேட்டிங் சான்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய ஓவர்ஸ் கிடைக்கும் ஆல்ரவுண்டர்ஸுக்கு. ஸோ அந்த கான்செப்டில் எடுத்திருக்கேன். வார்னரை ஏன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன்னா, அவரை கேப்டனாகவே போடலாம், பட் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக அந்த வைஸ் கேப்டனுக்கான இதை வந்து அவர் சரியாக செய்வார், அந்த பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் ஃபின்ச்சை போட்டுக்கிறதுனாலும் போட்டுங்க, ரைட்டுங்களா. இப்போ எட்டாவது டீம் பார்த்துடலாம். எட்டாவது டீம் பார்த்தீங்கன்னா சேம் தான், உங்களுக்கு வந்து இப்போது ஏற்கனவே வந்து பிரைஸ்டோ போட்டேன், ஜே ரூட் போட்டேன் இல்லையா, இப்போ வந்து ஜாசன் ராயை தான் போட்டிருக்கேன் உள்ளே. மற்றபடி ஓக்கர்ஸ், இ மார்கன், பட்லர் இவங்களை வந்து போட்டிருக்கேன். இ மார்க்னை எல்லா டீம்லையும் ஏன் வச்சுருக்கேன்னா, அவர் நாலாவது அஞ்சாவது பிளேஸ், அதாவது டாப்பில் இருக்கவங்க அவுட் ஆகும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக அவர் நின்று அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். ஸோ அவர் வந்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டில் இப்படி எடுத்திருக்கேன். இப்போது அதே வந்து ஆப்போசிட் டீம் வந்து இதே மாதிரி மாறுது, அதாவது இங்கிலாந்து நல்லா விளையாடுறதாகவும் ஆஸ்திரேலியா வந்து டாப்பில் இருக்க பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகுறாங்க, அதுக்கு எப்படி டீம் எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அது நைன்த்து டீம் பார்க்கலாம். நைன்த்து டீம் பாருங்கள், இப்போ இவங்களை எல்லாரையுமே ஒன்றா கொண்டு வந்துட்டேன் மேக்ஸிமம். இங்கே பாருங்கள், இ மார்கனு, ஜே ரூட்டு, ராயி, பிரைஸ்டோ, இது டாப்பில் இருக்க பிளேயர்ஸு. ஜாஸ் பட்லர் விட்டு அஞ்சாவது இருக்கார், வேணால் இதில் யாராவது ஒருத்தர் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுங்க. இப்போ ஆஸ்திரேலியா டீமில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த லேபர் சேஞ்ச், அவர் வந்து நாலாவது பிளேஸில் இருக்கார், அடுத்தது வந்து மேக்ஸ்வெல் அஞ்சாவது பிளேஸில் இருக்கார், ஏ கேரி இந்த கீப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஆறாவது, இது நாலு அஞ்சு அது ஆறாவது, கரெக்டுங்களா, ஆறாவது பிளேஸில் இருக்கார். அப்போது டாப்பில் இருக்க மூணு பிளேயர்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மூணு பிளேயர்ஸில் வார்னரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா. வார்னர் மட்டும் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா. அடுத்தடுத்த டீமில் நீங்கள் வந்து ஃபின்ச்சு, ஸ்மித்து, வார்னரை தூக்கிட்டு ஃபின்ச்சை போடுங்க, ஃபின்ச்சை எடுத்துகிட்டு ஸ்மித்தை போடுங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பவுலர்ஸ் வந்து பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன், நீங்கள் மாற்றி எடுத்துங்க. இந்த மாதிரி நடக்கும்போது மேக்ஸ்வெல்லுக்கு வந்து விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, பேட்டிங்கும் நிறையா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரை கேப்டனாக போடுறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி வைஸ் கேப்டன் ஜே ரூட்டு போட்டிருக்கேன், நீங்கள் ஜான்சன் ராயை போடுங்க, நீங்கள் பிரிஸ்டோ கூட போடுங்க, ஓகேங்களா. இது ஒன்பதாவது டீமு. பத்தாவது டீம் பார்த்துடலாம். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த டீம் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூணு பிளேயரில் ஒருத்தரை எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டு பேரும் அவுட் ஆகிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப்பில் இருக்க மூணு பிளேயருமே அவுட்டு அப்படின்னு வச்சுங்க, டக் அவுட்டு, ரெண்டு பேர் சரியாக ரன் அடிக்கலை, டாப்பில் இருக்க மூணு பேருமே காலி. ஏன்னா அவங்க மூணு பேரையும் எல்லாருமே எடுப்பாங்க, கரெக்டுங்களா. இது வந்து ரிஸ்க் டீம் தான், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு டீம் கொடுத்த மாதிரிங்க, அதுதான் கொஞ்சம் சேஃபு, அதுக்கு பிறகு நான் கொடுக்குற எல்லா டீமுமே ரிஸ்க்காக தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கிலாந்து டீமில் ஃபஸ்ட்டு மூணு பேருமே அவுட்டு அப்படின்னு வச்சுங்க, பிரைஸ்டோ அவுட்டு, ஜாசன் ராய் அவுட்டு, ஜே ரூட் அவுட்டு. அப்போது அடுத்து யார் இருக்கா அப்படின்னா, ஜாஸ் பட்லர் இருக்கார், இ மார்கன் இருக்கார், நான் இ மார்கனையும் விட்டுட்டேன், அதுக்கு பதில் மூணு ஆல்ரவுண்டர்ஸை நான் எடுத்திருக்கேன். இவங்க எல்லாம் பின்னாடி வர்றவங்க, இவங்கள்ட்ட பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும்போது இவங்களோட பாயிண்ட்ஸ் அதிகமாகும், அதே சமயத்தில் இவங்களுக்கு விக்கெட் சான்ஸும் இருக்குது. நீங்கள் வேணால் மொய்தீன் அலியை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இவரை இ மார்கனை உள்ளே கொண்டு வந்துடுங்க, ஓகேங்களா. இவங்க மூணு பேரும் டாப்பில் அவுட்டு, ஆனால் ஆப்போசிட் டீம் ஆஸ்திரேலியா டீமில் டாப்பில் இருக்கவங்க நல்லா பர்ஃபார்ம், அதாவது நல்லா ரன் அடிக்கிறாங்க, அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது கண்டிப்பாக அங்கே வந்து ரன்னு நிறையா வரும், ஸோ இங்கே பாயிண்ட்ஸு ஜாஸ்தி வந்துடும். அதே சமயத்தில் இந்த டாப்பில் இருக்க மூணு விக்கெட்டு விழுவும்போது அந்த மூணு விக்கெட்டு இந்த பவுலர்ஸுக்கு தான் அதிகமாக விழுவும். நான் மூணு ஆஸ்திரேலியா இது என்ன சொல்கிறது, இவங்களை எடுத்திருக்கேன், நான் வந்து ஆஸ்திரேலியா பவுலர்ஸை வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் வேணால் அதில் வந்து இங்கிலாந்து பவுலர்ஸை கூட உள்ளே கொண்டு வந்துடுங்க, ஓகேவா. ஒரே ஒரு பவுலர்ஸை கூட உள்ளே கொண்டு வந்துடுங்க, ஓகேங்களா. இந்த கான்செப்டில் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரிஸ்க்கு, ட்ரை பண்ணுறவங்க, ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க
ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் ஓகஸ்க்கு கொடுத்துருக்கேன், பட்லருக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன், தப்பே இல்லை. நீங்கள் என்ன வைஸ் கேப்டன் சாம் கரனுக்கு கொடுங்க, மொய்தீன் அலிக்கு கொடுங்க, இல்லை கேப்டன் கூட சாம் கரனுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா அவர் இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சில் எதுவுமே விளாட்ல, சப்போஸ் வந்து இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா டாப்பில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட பர்சன்டேஜ் வேறு கம்மியாக இருக்குது ஓகேங்களா. இப்போ அடுத்து 11வது டீம் பார்த்துடலாம். 11வது டீம் பாருங்கள், அப்படியே உல்ட்டா பண்ணியிருக்கேன். இப்போ 10வது டீமுக்கு உல்ட்டா கரெக்டுங்களா. இப்போ வந்து இங்கிலாந்து டீமு பக்கா விளையாடுது அப்படின்னு வச்சுங்க, பாருங்கள். ஜாசன் ராய், ஜே ரூட்டு, பிரைஸ்டோ, பட்லர், டாப்பில் இருக்க 4 பிளேயர்ஸை எடுத்துட்டேன். அவங்க யாரும் அவுட் ஆகலை, நல்லா நின்று அடிக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட் டீமில் எப்படி எடுத்திருக்கேன்னா, டாப்பில் இருக்க 3 பேருமே அவுட்டு, அதாவது வார்னர் அவுட்டு, ஃபின்ச்சு, ஸ்மித்து. அதாவது ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் சரியாக ரன் அடிக்காமல் அவுட் ஆகலாம், ஒருத்தர் டக் அவுட் ஆகலாம் கரெக்டுங்களா. ஆனால் இப்படி நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. பட் இப்படி நடந்துச்சுன்னா எல்லாருமே அவங்கள தான் எடுத்திருப்பாங்க, அப்போ வந்து நமக்கு சான்ஸ் அதிகம். அப்போது மேக்ஸ்வெல்லையும் கேரி எடுத்திருக்கேன், 4வது பிளேஸில் இருக்க லேமச்சனை எடுத்திருக்கேன் கரெக்டாக, லேபர் சேஞ்ச் அவரை எடுத்திருக்கேன் ஓகேவா. நீங்கள் வேணால் நீங்கள் சப்போஸ் இந்த இவருக்கு பதில், லேபர் சேஞ்சுக்கு பதில் நீங்கள் வந்து வார்னர் கூட எடுத்துங்க, அது உங்கள் விருப்பம் ஓகேங்களா. அடுத்து கீழே பவுலர்ஸு பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஓகேவா. இப்போ இதில் வந்து மேக்ஸ்வெல்ல வந்து கேப்டன் போட்டு கேரியை வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டீம் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி, இது ரொம்ப ரிஸ்க்கு, ட்ரை பண்ண வேண்டாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதோடய இது ஃபஸ்ட்டு ஓடியை ரொம்ப டீம் போடாதீங்க, ஒரு 3 டீம் 4 டீமோடு நிறுத்திங்க. உங்களுக்கு மாடலுக்காக நான் இத்தனை கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம இன்னொரு டீம் பார்க்குறோம். நான் 11 டீம் தான் சொன்னேன், அடுத்து 12வது டீமும் பார்க்குறோம். இது எதுக்குன்னா, உடனே 12 டீம் போட்டோடனே கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, மொத்தமே 11 டீம் தான் ப்ரோ, 12வது டீம் எப்படி போடுறது. முன்னாடி ஏதோ ஒரு மேட்சுக்கு அப்படி தான் 22 டீம் கொடுத்துருந்தேன் நான். எப்படின்னா, மழை வந்தால் என்ன பண்ணுறது, மழை வரலன்னா என்ன பண்ணுறது அப்படி நான் யோசித்து மாடல் மாடலாக கொடுத்துருந்தேன். அதுக்கு கீழே க்வெஸ்சன் பண்ணுறாரு, அவர் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மாடலாக தான் கொடுக்குறேன். சப்போஸ் இப்படி நடந்தால் இப்படி டீம் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி யோசித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாகும். நீங்கள் வந்து இப்படி நடந்தால் இப்படி தான் டீம் போடணுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேட்ச் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம ஒரே மாதிரி டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியாது கரெக்டாக. டிஃப்ரெண்ட் டைப்பில் யோசிச்சு போட்டால் தான் வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கேப்டன் வைஸ் கேப்டனை நிறைய மாற்றி போட்டு ட்ரை பண்ணுறீங்க. வெறும் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டிங்கன்னா ஒரே டீம் வச்சு 11 டீம் முடிஞ்சு போயிடும் அதுலேயே கரெக்டுங்களா. அதுக்கு பதில் ஒரு 2 வைஸ் கேப்டன் சான்ஸ் வச்சுங்க, 2 கேப்டன் சான்ஸ் வச்சுங்க, மீதி வந்து ஒரு 2-3 மாடலில் போட ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து 12வது டீம் பார்த்துடலாம். 12வது டீம்னா 12வது டீம் இல்லை, அந்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இதை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு கொஞ்சம் கவனிங்க. நிறைய விக்கெட் விழுவுது அப்படின்னு வச்சுங்க, ரெண்டு சைடுமே விக்கெட், அதாவது ரெண்டு சைடுமே டாப்பில் இருக்க பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் இல்லை மிடிலில் இருக்கவங்களோ யாரோ அவுட் ஆகுறாங்க. அப்போ வந்து நம்ம 4 பேட் பண்ணுறவங்கள, அதாவது பேட்டிங் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 7 பேரை உங்களுக்கு வந்து, இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங்க்கும் வருவாங்க பவுலிங்க்கும் வருவாங்க. இப்போ வந்து பவுலர்ஸில் நான் 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் 6 பேரை கூட செலக்ட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், 7 பவுலர்ஸ் இருக்காங்க இப்போ நமக்கு கரெக்டுங்களா. அதாவது பேட்டிங்கோட பாயிண்ட்ஸ் குறையும் போது, நிறைய விக்கெட் விழுவும்போது, ரெண்டு பக்கமும் விக்கெட் விழுவும்போது, ஏன்னா 10 ஓவர் போட போகிறாங்க, அப்போ ரெண்டு பக்கமும் விக்கெட் விழுவ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப ரிஸ்க்கு. இதில் மேக்ஸ்வெல்ல கேப்டனாக போட்டிருக்கேன், வார்னரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன், ஜாசன் ராய் இதெல்லாம் பாருங்கள் முக்கியமானவங்கள போட்டிருப்பேன். இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே நின்று அடிப்பாங்க. வேணால் இந்த இடத்துல கேரியை எடுத்துகிட்டு பட்லர் போட்டுங்க, இல்லை பிரைஸ்டோ போட்டுங்க, அது உங்கள் விருப்பம். இது ஒரு சாம்பிள் டீம் தான், நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போது இதில் ஏதாவது டவுட்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா டீம் போடாதீங்க, இதில் எந்த டீம் நல்லா இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பவுலர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பிளேயர்ஸை கொஞ்சம் 1-2 சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.